ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் ஐஸ்வர்யா இன்றைக்கி நம்ம நியூ ப்ராட்வே லிட்ரேச்சர் ரீடர் க்ளாஸ் எயிட்டில் இருந்துட்டு போயம் த்ரீ பார்க்குறோம் டாபிக் பேர் த ட்ரீ இன் சீசன் திஸ் போயம் வாஸ் ரிட்டர்ன் பை ராபர்ட் ஃபிஷர் லெட் சீ அபவுட் தி ஆத்தர் ஹி வாஸ் பார்ன் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ அண்ட் இ டயட் ஆன் செப்டம்பர் நைன்டீன் டூ தௌசண்ட் எயிட் இ வாஸ் அண்ட் அமெரிக்கன் ப்ளே ரைட் டெலிவிஷன் அண்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் ரைட்டர் அதாவது இது இவர் வந்து சினிமாவில் அப்புறம் டெலிவிஷன் சீரியல்ஸ்லாம் கதாசிரியராக வேலை பண்ணியிருக்காரு அதாவது ஸ்டோரி எழுதுவார் சம் ஆஃப் இஸ் நோட்டபிள் டிவி சீரீஸ் ஆர் லைஃப் வித் லூசி த மதர்ஸ் இன் லா சம் பிளேஸ் ரிட்டர்ன் பை ஹிம் ஆர் குட் டைம்ஸ் பேச்சலர் ஃபாதர் அண்ட் மேக் ரூம் ஃபார் டேடி எக்ஸட்ரா ஓகே நம்ம இப்போ போயும் பார்க்கலாம் இந்த போயம் வந்து ஃபோர் ஸ்டான்ஸாவாக பிரிச்சிருக்காங்க ஈச் ஸ்டான்ஸா டினோட்ஸ் த சீசன் ஒரு ஒரு சீசனையும் குறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரீயை பற்றி அந்த ட்ரீ வந்து இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் சீசன்னாவே தெரியும் இல்லையா பூக்கள் பூக்கிற காலம் ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் த ட்ரீ ஹம்ஸ் குவைட்லி டு இட் செல்ஃப் அ லுலாபி டு த பர்த்ஸ் பர்ஸ்டிங் வித் பேபி லீவ்ஸ் இட்ஸ் பிரான்ச்சஸ் ரைட் தி வின்ஸ் And in all its new green glory, the tree begins to sing. அதாவது இந்த ஸ்பிரிங் சீசனில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் ஆஃப் லைஃபோடு இருக்கும்னு சொல்கிறாங்க தே சீம் டு பி அ ஹம்மிங் அ லுலாபி லுலாபி அப்படின்னா குழந்தைங்களுக்கு பாடுற தாலாட்டம் இந்த மாதத்தில் வந்து ட்ரீ வந்து தனக்குத்தானே வந்து தாலாட்டு பாடிக்கிற மாதிரி இருக்குமா ஏன் அப்படின்னா இந்த டைமில் தான் பிரான்ச்சஸ் ஃபுல்லாக புதுசு புதுசாக க்ரீன் கலரில் நியூ பார்ன் லீவ்ஸ் வரும் அதாவது சின்ன சின்ன இலைகள் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து அப்படியே தளர்ந்து வரும் பூக்கள் இலைகள் எல்லாம் தளர்ந்து வரும் த பிரான்ச்சஸ் வேவ் தெம்செல்ஃப் இன் வின்ஸ் அண்ட் மேக்ஸ் அ சவுண்ட் இஃப் தே ஆர் சிங்கிங் ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா புது புது இலைகள் இருக்கும் மொட்டுகள் இருக்கும் ஈவினிங் டைமில் அடிக்கிற காற்றுல அந்த மரம் அந்த இலைகள் எல்லாம் அசைஞ்சு அது மேக் பண்ணுற சவுண்டு வந்து ஒரு தாளாட்டு பாடுற மாதிரி அந்த மரத்துக்கு இருக்குமா இதுதான் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க போயட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்மர் சீசன் சம்மர் சீசன்னாவே ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் எனர்ஜி இல்லைங்களா பார்க்கலாம் The tree stretches in the sun, it knows the birds that fly, the beasts that run, climb and jump from its heavy loaded branches, it yawns and digs its roots deep into the still centre of the spinning earth. அதாவது சம்மர் சீசனில் இந்த ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் ரீச் த பீக் ஆஃப் தியர் லைஃப் அதாவது முழுமையாக இந்த சம்மர் சீசனில் தான் ஒரு மரம் வளர்ந்து இருக்கும் அப்படின்றாங்க அதாவது ஸ்ப்ரிங் சீசனில் இருந்த அந்த குட்டி குட்டி இலைகள்லாம் இப்போ நல்ல முதிர்ந்த நிலையில் இருக்கும் தே ஸ்ட் தயர் லீஃபி பிரான்ச்சஸ் டுவர்ட்ஸ் த சன் சூரியனை பார்த்து நல்லா அது எதிர்நோக்கி வெ வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எதுக்காக அப்படின்னா த பிரான்ச்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் ஹெவி வித் லீவ்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஃபைன் ஓம் ஆன் தோஸ் ட்ரீஸ் வேர் தே ரன் கிளைம் அண்ட் ஜம்ப் அதாவது பேர்ட்ஸ் மட்டும்தான் ட்ரீஸில் ஏறும் இறங்கும் விளையாடும்ட்டு இல்லைங்க மற்ற அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் கூட மரம் கிளைம் பண்ணும் ஸ்குவிரில்ஸ் அப்புறம் குட்டி குட்டி ரேபிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த மரத்தை சுற்றி நிறைய அனிமல்ஸ் இருக்கோம் மரத்து மேலே ஏறும் இறங்கும் தாவும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பிரான்ஞ்சஸ் ஃபுல்லாக லீவ்ஸாக இருக்கும் ஹெவி லோடடாக இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஏறுறனால அந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் டிக்ஸ் டீப்பர் இன் டு தர்த் அதாவது கீழே பூமிக்குள்ளே இன்னும் ஆழமாக அது போகுதான் பூமியை வந்து இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்பின்னிங் ஏர்த்துன்னு சொல்கிறாங்க ஸ்பின்னிங்னா சுழர்ந்துகிட்டே இருக்கிற ஏர்த்துக்குள்ளே இன்னும் ஆழமாக போய் அந்த மண்ணோட வேர் நல்லா ஊனி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சம்மர் சீசன்னாவே இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் எனர்ஜி ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டம் சீசன் இந்த பிக்சரை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து இலையுதிர் காலம்னு நமக்கு குறிக்குது இல்லையா ஸோ இந்த டைமில் ட்ரீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா த ட்ரீ ஷிவர்ஸ் இன் த ஷார்டனிங் டே இட்ஸ் லீவ்ஸ் டர்ன் கோல் த க்ளவுட்ஸ் பாஸ் த சீட்ஸ் ஃபால் த ட்ரீ ட்ராப்ஸ் இட்ஸ் காயின்ஸ் ஆஃப் கோல் அண்ட் த டேஸ் ஆர் ரிச் வித் த ஸ்பெண்டிங் ஆஃப் லீவ்ஸ் அதாவது இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீயை வந்து ரொம்ப பணக்கார ட்ரீன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பிகாஸ் இந்த டைமில் குளிர்காலம் ஆரம்பிக்கிறனால டேஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடும் அதாவது பகல் நேரம் கம்மியாகி இரவு நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அந்த பகல் நேரத்தில் அடிக்கிற குளிரில் அந்த மலம் மரம் வந்து நடுங்குதான் நடுங்கி என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப முதிர்ந்த நிலையில் இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாம் காஞ்ச சரகா மாதிரி கீழே உதிர்ந்து கீழே விழுகுது அந்த விழுகிற லீவ்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் கம்பேரிங் டு கோல்டன் காயின்ஸ் ஏன்னா அது ப்ரவுன் கலரில் இருக்கிறனால தே ஆர் கம்பேரிங் டு கோல்டன் காயின்ஸ் ஸோ அந்த மாதிரி மரத்தில் இருக்கிற எல்லா லீவ்ஸையும் அது கீழே ஸ்பெண்ட் பண்ணுறனால இந்த டைமில் வந்து ட்ரீஸ் ஆர் ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேஸ் ஆர் ரிச் டேஸ் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கும் அதனால தான் வந்து கோல்டு காயின்ஸை நிறைய கீழே உதிர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நவ் வி ஆர் கோயிங் டு சி த விண்டர் சீசன் நம்ம ஊரில் வின்டர் சீசன் அதிகப்படியான குளிர் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த டைமில் ரொம்ப பனி ஸ்னோஃபாலாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் ஸ்னோஃபால் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்னோஃபாலில் இந்த ட்ரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓல்ட் பிரான்சஸ் ஏக் த ட ட்ரீ ஸ்டாண்ட்ஸ் நேக்கட் இந்த த ஸ்டாம்ப்ஸ் ஃப்ரோசன் ப்ளீக் அண்ட் பேர் Deep underground life lies sleeping. The tree sleeps and waits for the returning sun to wake him from woody dreams. So winter season now is snow, frost, and storm pani, puyal, and namari. இந்த டைமில் வந்து என்னாகும்னா ஆல்ரெடி வந்து ஆட்டம் சீசனில் எல்லா லீவ்ஸும் உதிர்ந்துருது ஸோ இந்த டைமில் வந்து மரம் வெறும் பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும் எந்த விதமான லீவ்ஸும் இருக்காது ஆனால் ஆல்ரெடி சம்மர் சீசனில் அந்த வேர் மண்ணோட நல்லா ஊனி ஸ்ட்ராங்காக நிற்கிறனால இந்த டைமில் அந்த மண்ணோட ஊறி இன்னும் இந்த மரம் அப்படியே ஸ்ட்ராங்காக அசையாமல் நின்றுட்டு அது பா எல்லாமே உதிர்ந்தனால அந்த மரம் பார்க்குறக்கு எப்படி இருக்கும்னா நேக்கடாக இருக்கும் அப்படின்றாங்க இட்ஸ் லைஃப் ஸ்டில் லைஃப் ஸ்லீப்பிங் இன் த ரூட்ஸ் அண்டர் கிரவுண்ட் உள்ளே அந்த மண்ணோட ஊறி போய் இருக்கிற அந்த வேரில் தான் இந்த மரத்தோட பலமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க மோஸ்ட் ரிமைண்ட் கவர்டு அண்டர் த ஸ்னோ இட் வெயிட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் சன் இன் ஸ்ப்ரிங் டு வேக் இட் அப் ஃப்ரம் இட்ஸ் ட்ரீம் ஆஃப் க்ரோயிங் இன் டு உட்ஸ் ஸோ இத்தனை குளிரையும் அது எதுக்காக தாங்கிட்ருக்கு அப்படின்னா சம்மர் சீசனுக்காக வெயிட் பண்ணுமா சம்மர் சீசனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டே அந்த சன் பிரைட்டாகி வெளியே வரும்போது அந்த குளிரெல்லாம் போய் திருப்பியும் இதுக்கு அந்த இலையுதிர் சாரி அந்த லீவ்ஸ் எல்லாம் பூ பூக்கிற காலம் வர்றதுக்காக சன்னை பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு எதிர்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ஒரு ட்ரீயை எப்படி நாலு சீசனில் இந்த பொயட் டிஃபைன் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி தான் நம்ம லைஃபும் எல்லா நேரத்துலையும் கஷ்டம் மட்டும் இருக்காதுங்க ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃபும் வந்து மாறிட்டே வரும் ஸோ அதனால் வந்து யாருக்கும் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவாக பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் எனர்ஜியாக மாறும் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூண்ட் திஸ் போம் தேங்க் யூ டூ சப்ஸ்கிரைப் ஃபார் லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் பாய்